நான் ரெண்டு கோழி அமுக்கி வந்தேன் குளத்து கட்டில. என்ன தம்பி உப்பிலால வானே, அதால சுத்தி வருது இன்னால சத்தம் போற. நான் இப்ப உதுக்கா வந்து அவள அடையாள சுத்தி வாரதுக்கு அது பாம்பு கிடைக்கிறாங்க கிடைக்கும். நான் வந்து உதாரம் அப்படி இந்த மேடு இருக்கிற உது உதாரிக்கிறாங்கன்னா இந்த ஒரு நிமிஷத்துல பாஞ்சு வந்துடுறேன் நான். இந்த குச்சுக்கிறாள் இது என்ன கையில கொண்டு வர நாட்டுக்கோழி எத்தனை போற? ரெண்டு சேவரனை ரெண்ட குறக்க ஒரு வெட்டு ரெண்டு வட்டி இந்த குளத்துக்கு கரையில சமைப்பம் உண்டு. ஆ சரி, அப்ப நானும் மாறணும். இப்போ அண்டே சாப்பாடு ஞாபகம் இருக்கே அண்டே இந்த நாட்டு கோழியை கட் பண்ணி கட்டிங் போட்டு வாய்க்கு சுவை சமைக்க போறோம். அதனால நீங்க வாங்க சமைக்கலாம், வயிறு நிறைய சுவைக்கலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், இந்த கோழியை யாருக்காக கொடுத்தான்? எங்களுக்கே கொடுத்தான், எங்கள் வாய்க்கு ருசியா கொடுத்தான். சமைச்சு சாப்பிட்றதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது தானே. வீட்டை சமைக்கிறத விட இப்படி ஒரு இடத்துல இருந்து ஆக்களை கூப்பிட்டு வச்சு சமைச்சு சாப்பிட்டால் அதில் ஒரு சந்தோஷம் தான் கிடக்கு, ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ இந்த புரோவிலர் எல்லாம் வந்துடாக்கு, அது வந்து நாட்டு கோழி தானே, இதில் தின்ற கனகாலம் ஐயா. இப்போ சரியான விலையும் தானே இது, இது போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் என்ன? இதை வாங்கினாங்க என்ன மேகி 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 ரசமுசு. ரசமுசு நாட்டுக்கோழியில நல்ல புராத்து குஞ்சுகள் எல்லாத்துலயும் நல்ல சத்து இருக்கான். புராத்து குஞ்சு சொல்லி ஒரு 6 மாதம் 5 மாதம் குஞ்சுகள்லாம் நல்ல சத்து இருக்கு. அதுதான் முந்தி புள்ள தாஜிகளுக்கு வேண்டி கொடுக்குறது தெரியுமா, புள்ள பெத்த பொம்பளைகளுக்கு அதுல ஒரு நல்ல சத்து இருக்கு ஐயா. அது எனக்கு என்ன தெரியல, என்னோட பெரியாக்கள் சொல்லுவினேன். அப்ப என்ன செய்வினு சொன்னா, வீட்டே ஒரு பிள்ளைதாஜி ஆயிட்டாலும் சொல்ல, அப்ப உடனே அந்த வீட்டை இருக்கிற ஐயா என்ன வேறன்னு தெரியுமே, அவர் உடனே என்ன வேணா ஒரு அடக்கோழியண்ட வேண்டி 5-15 முட்டையை வேண்டி வச்சிடுவினேன். அடக்கோழிய அடவை அடக்கிற கோழி தெரியாது, அதை வேண்டி 15 முட்டையும் வேண்டி அதே அடை வச்சுடுவேன். எப்போ அந்த 5ஆம் மாதத்தில் அப்போ இவ்வளோக்கு 5 இவ்வளோக்கு 10 மாதம் வரை அது பொறிச்சு 5 மாதத்துக்கு வந்துடும். கோழி குஞ்சு அது நல்ல புராந்து பருவத்தில் இருக்கும். அப்போ அதை வேண்டி அந்த பிள்ளைத்தாஜிக்கு அரைச்சி கழிச்சு காய்ச்சி கொடுக்குறது. இப்போ இங்கே தம்பி அதில் யாரும் வளர்க்குனே யாரும் வேண்டி கொடுக்குனே. நாங்கள் இங்கே வாங்கினாங்கள் பாம்புக்கு வந்து கஞ்சி. ஓ இல்லை இல்லை, அது எவ்வளோ ஒரு ஒரு புத்திசாலித்தனமான வேலையாக வேண்டிய அதைத்தான் சொல்கிறேன். இன்னும் வேறு ஒன்றும் சொல்லி இல்லை. இப்போ இதுகளெல்லாம் கோழியெல்லாம் முந்தி எங்கண்ட அப்பான்னு சொல்லி வேறு சூப்பு வச்சு கூட போயிடலாம். சும்மா பிரட்டு வினமாக வந்து கணக்க கதைகள் சொல்லுவினம். ஓ இல்லை, அது அதுகள் நல்லதான் இருக்கும். இப்போ இருந்து செய்ய மாட்டீங்க நீங்கள், அதை அரைச்சி காய்ச்சிறேன்னு சொல்கிறது என்னென்னு சொல்கிறோம். அம்மி கம்மி கறி அரைச்சி காய்ச்சினால் அந்த மாதிரி இருக்கும். இப்போ யார் அரைக்கிறீ எலும்பு? ஒரு தரம் அரைக்க மாட்டேன். கிரைண்டர் மிக்சியெல்லாம் கிடக்கு ரெண்டாலும் அந்த இரு கருங்கல் அந்த அந்த ஆட்டு கல்லுகளில் அரைக்கிற மாதிரி வெறுமை அதில் சத்து அதில் கணக்கு சத்து கிடக்கடா அப்பா. அது அதை யோசிக்கணும் நீங்கள் சும்மா. அது சரி, நாங்களே புதினை கேட்கறது ஒருத்தருக்கு நேரம் இல்லையாக்குமா. முந்தி அம்மம்மா பாட்டியாக்களுக்கு தானே வேலை, அது சரி எல்லாம் அரைச்சி கொடுத்து எலும்புங்க பிள்ளையால் அரைச்சி கொடுத்தா ஒழிச்சு ஒழிச்சு கொண்டு அங்காள் எஞ்சாலும் எறிவு அளவு தின்ன மாட்டாள். ம் சரி, பாட்டு பாடப்பா பாட்டுன்றால் பாட்டை பாடுது படத்து நிறுத்த பாட்டு பாரு. இது இந்த பா இந்த பாட்டு நல்ல பாட்டு தான், நான் ஒரு பாட்டு யோசிக்கிறேன் பா. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், இரண்டு மனம் வேண்டும் இரவும் பகலும் இரண்டானால், இன்பமும் துன்பமும் இரண்டானால்,
வரவும் செலவும் இரண்டானால் இப்படிதான் அவன் சிரிப்பான். உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும். தம்பி சரி ஒன்று பேர் இருக்கா நேரா வை நேரா வை நேரா கிடக்கு பேர் சரி ஒன்று அப்படியே அப்படியே நிமிதிரும் கொஞ்சம் 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 மாட்டதுக்கு தண்ணி நேர நினைக்குது வரணே ஓ நேர நினைக்குது அடிவா நேர நினைக்குது ஓ சரி சரி இத்தனை பானையை பொங்கி எனக்கு நீ பொங்கி காட்டுறேன் சரி நீ அடுப்பு பாருண்ணே ம் நான் அடுப்பு பார்க்குறேன் ஏ பிறட்டுறேன் ஐயா கொஞ்சம் கிரி பண்ணணும் வேஞ்சிலுண்டு அங்கே அவள் இந்த மெகி மெகிக்கு பார்த்தோம் நிற்கிறாள் அது சாப்பாடு ஓ இது சேமிக்கிற நான் கொண்டு வரேன் வந்து இன்னும் கண்டாமல் நெஞ்சு நிற்கிறேன் சரி வரப்ப என்ன இது மசாலா மசாலா தூளா ஐயா அந்த உப்பு தூக்கணும் உப்பு இருக்கா இப்படி சமைக்கிற ஒரு புள்ளி எப்பத்தேக்கு எனக்கு அந்த காலத்தில் பாட்டி சமைக்க சாப்பிட்டு இருந்தாக்கள் இப்போ அந்த பிள்ளை ஒன்றும் செய்யாது கிடையாது இந்த காலம் சொல்லி இந்த காலத்தில் என்ன செய்வேன் இந்த காலத்தில் நாங்கள் சமைச்சு தரேன் அது சரி ஏன்னா எல்லா பிள்ளைகளும் இப்படி இல்லை ஒன்றும் மாதிரி இல்லை அந்த காலத்தில் தம்பி நாங்கள் தின்னாத குரக்கனோ புட்டு வண்டுவியல் இல்லை ஒரு இதுக்குள்ள நெல் இல்லை போலாம் கிடக்கு என்ன இது சின்ன நெல் கண்ணுக்கு தெரியாத கூர்ந்து பார்க்கணும் கண்ணாடி போட்டு கொண்டு வந்துருப்பேன் இல்லை கீரையை தின்றான் காளான தின்றான் நெய்யை தின்றான்னு சொன்னியல் இப்போ பார்த்தா தெரியுது இல்லை அந்த நெல் இங்கே என்ன இது தம்பி கண்ணின் பார்க்க போறியா அங்கே வேறு அந்த சந்திரன் இந்த கண்ணுக்கு படிவா தெரியுது அங்கே ஓ உது தெரியுது எல்லாரும் இது கூட அரிசியில் பார்க்கணும் கண் தெரியாண்டேன்னு சொல்கிறாது ஆ சொல்லுங்க இது அவ்வளோ கணக்கு நெல் இல்லையே ஐயா நெல் இருந்தால் நான் அரிசியில் வாங்கினான் நெல் கிடந்தா சில ஒன்று ரெண்டு கிடக்குறான் அதுக்கு ஒன்றும் இல்லையா அவ்வளோ தெரியும் பார்க்க தெரியுது கோழி ரசிக்கணே தெரியும் ஊர் நாட்டு கோழி இருக்குல்ல ஓ சொல்லு எல்லாம் உங்கண்ட காலத்தில் கண்டியில் தெரியாது எங்கே தான் நாட்டு கோழி இஞ்சி எங்கே அப்பங்கிறாக இருந்த பிரொயிலர் அது இல்லைன்னா இப்போ அரிசியை சொல்கிறேன் ஆ அரிசி சாப்பிட்டது எல்லாம் என்ன குத்தரிசியும் நெல் பச்சை தான் தப்பி இருப்பியல் சோத்த பச்சை என்ன இதெல்லாம் சாப்பிட முடியல நாங்கள் இப்போ விதமிதம் அறிமுகப்படுத்தி காட்டுறோம் ஓ அது என்னென்னா முந்தி தம்பி ஆடியில் விதைச்சா சித்திரையெல்லாம் விட்டுறது ஆடி எனக்கு ஆடி ஆவணி புரட்டாதி எப்பஜி கார்த்திகை மாரளி தை பங் மாசி மாசி பங்குனி இப்படிதான் பட்டுரு எத்தனை மாதம் பத்து மாதத்துல பட்டுரு அது வரையும் பொறுத்திருக்க தான் போகணும் இப்போ இங்கே மூன்று மாதம் ரெண்டு மாதத்துல அரிசி அது வரைக்கும் சாப்பிடாம இருக்கு ஆனால் கணக்கு பிள்ளை இன்னொரு மழை வந்து கொஞ்சம் குழப்பி போட்டு போதான் கிடக்கு அந்த நேரம்
கரப்பையே போட்டு மாட்டை காட்டி நான் மாட்டை அடி அடித்தான் எழுத்து வந்தீங்க வேற முழுக்கிற அப்போ கொஞ்சம் தானே பார்த்துருக்கோம் முளையிறதுக்கு அது காணும் ஐயா எங்களுக்கு ஏன் சொல்லி பாபு நேரத்தை குறைவோ ஆக்கள் குறைவு தானே அப்போ காணும் எங்களுக்கு தூய தூர தானே எங்கனே குடிக்கிறக்கும் நாங்களே விதைச்சு நாங்களே வெட்டி நாங்களே சாப்பிட்றானே இப்போ முந்தி இப்போ அரிசியை கொடுத்தா வீட்டை உளுந்து தரணும் பருப்பு தர அப்படி அதான் பண்ட மாட்டேன்னு சொல்கிறாரு அவன் இப்போ தோட்டக்காரர்கிட்ட கொண்டு அரிசியை கொடுத்தா தோட்ட ஜாமான்கள் எங்களுக்கு தெரியுனே அதுமாதிரி அவையும் வீடு முண்டால் எங்களுக்கு தங்களை இதை கொண்டு தந்துட்டு இதை கொண்டு போகிறது அரிசியை நெல் நெல்லை கொடுத்தா நெல் கிடக்குமானே ஓ கொட்டக்காரட்ட கத்திரிக்காய் முளை வாங்கி இத்தனை வச்சிருக்கோம் வச்சிருக்கிற இல்லை அது அண்டன் சமைக்கிறது நெல் ராத்தல் கணக்கா காராத்தல் அள்ளிப்படம் இப்போ இங்கே இதுகள் ஒன்றும் இல்லை அப்போ அப்பனா உனக்கு அந்த இந்த பாட்டு தெரியுமில்ல அந்த அறிவு வெட்ட போகிற முன்னே அறிவுகளை கொண்டு ஓடியா அறியாம சொல்லி போட்டேன்னு பழஞ்சோத்த தெரியுமா அந்த பாட்டு இல்லையே நீ இருக்க பாடு அந்த பழைய பாடுறது எங்களுக்கு பழைய காத்தாங்குத்து பாட்டுகள் அல்லது அரிசந்திர மேன காண்ட பாட்டுகள் எங்களுக்கு தெரியும் பாடி பாடி இருக்கான் செய்வோம் ஒரு கடன் பாப்பேன் காத்தாங்குத்த காத்தாங்குத்து வேணாம் அரிச்சந்திரால ஒரு பாட்டு மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து இது விருத்தம் விருத்தம் முதுக்கு அடிக்க விடாதா விருத்தம்னா அந்த அவ்வளவு ராகங்கள் தாளங்கள் ஒன்றும் வராது விருத்தம் அப்படியா மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகன் கூலி சாமியே என்று கேட்க என்ன சிரிப்போ ஓ படத்திலான் நாடத்திலான் சத்யகீர்த்தி நானும் வந்து நேமியை விட்டேன் தோட்டி வருத்தனை கோவிக்காதே இது சத்யகீர்த்தி வர்ற பாட்டு அதுக்கு வேகமா வர்றது அதுகளெல்லாம் வந்து என்னடா கருகப்பிள்ளையில தம்பி கனக சத்து கிடக்குது கண் தெரிகிறாக்கு கருகப்பிள்ளைய கண்ணில் வச்சா தெரியும் ஓ இல்லை சாப்பிடணும் அரிக்குமா நாங்கள் எல்லாம் கழிக்கிறோம் இல்லை கருகப்பிள்ளையை கழிக்கிறதானே அந்த அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்கள என்ன என்ன தெரியும் அந்த கொஞ்சம் கடுமையாக உழைச்சி தென்னை மதிக்காத ஆக்களை சொல்கிறது எங்களை கருகப்பிள்ளை மாதிரி பாவிச்சு போட்டாங்க ரெண்டா கடையில் சாப்பிட வருகிறானே அது முந்தி அப்படியே அறியாவோ இப்போ அப்படி தானே யார் கருகப்பிள்ளை சாப்பிட்றது ஆனால் கருகப்பிள்ளை வடிவாக சாப்பிட வேணும் அது கருகப்பிள்ளைன்னு சொல்கிற கருகப்பிள்ளைன்றது தான் நாங்கள் சும்மா சும்மா நோமலாக கரைக்கல அப்போ அது சாப்பிட்டா தான் இந்த முடி கறக்கும் கண் வடிவாக தெரியும் எல்லாம் ஒரு கதையை அடிபடுது தெரியும் அப்படித்தான் அப்படித்தான் வைத்தியங்கள் ம் எல்லாம் பாட்டி வைத்தியங்கள் தெரியாதான் நினைப்பத படியளவுக்கு ஆனால் இது ஒரு ஒரு பச்சையாக பிடிங்கி மனத்தால் ஒரு ஆசையாக தான் கிடக்குவேன் இறைச்சி கறிகள் பச்சையாக நல்ல மரத்தில் இருக்கே சாலையாக பிடுங்கி போட்டு கற்பூர வழி அழகுகள் மாதிரி அதுலாம் அப்படி தான் பிடிச்சி எங்கே கிடக்குதோ உடனே தெரியும் சரி இது கப்பூரவள்ளி கிடக்குது இதில் சரி இப்போ இதில் ரெடி ஆகிட்டு தானே ஓ சரி தானே ஓ காணுமா நான் கண்ணு போ இந்த அடுப்பு கப்பாயிரம் அடுப்பு இதே போட்டு காணும் காணும் அடுப்பு அடுப்பை பார்த்துட்டு ம் அரிசியை போ அரிசியை கழுவோம் ம் Thank you.
இது வந்து இப்ப நாங்க ரஜி ஜிரக போடுறோம் ஓ போட்டு இத கொஞ்சம் பதக்க கொள்ள மேல போட கூடாது சும்மா வறுக்குற 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 மெல்லி ஏ வறுக்குறமன்னா இடி வரது காரணே கொஞ்சம் போட்டு வறுக்குற மெல்லிசா வறுக்குற மெல்லிசா வறுக்குறது இதுக்குள்ள எல்லாம் கிடக்கு என்ன கருகப்பிலே என்ன இதுக்கு வந்தானே சாதிக்க காம்பு கவா ஏலம் இதெல்லாம் கிடக்கு வாசனையில கொண்டு வரது கறிக்கு வாசனை திரவியங்கள்னு சொல்றேன் நீங்க என்ன வருமானத்தையும் கொண்டு வரணும் கொண்டு வர அது சரி அது சரி சரியா சொன்னே தம்பி இந்த படுக்கல படிச்சான் தானே ஓ இங்க மூணு நாள் இல்லனே நாங்கள் அங்க போன பள்ளிக்கு தேபநாங்கள் ஆகமன கிரத்த கூடாது ரக்கி வந்து இடிக்கணும் ஓ இடிச்சு நாங்கள் பொடி பண்ணி வைக்கணும் ஓ அப்ப நாங்கள் பா தாளிக்க தரங்கறே என்ன ஓ அப்படி பொரியது வெங்க பாதறியா ஓ என்ன விட்டானே என்ன விட்டதானே பொரிக்கறாத பழைய கால கதையை போய் கதை காணும்னா நான் இல்லடி வறுக்கிறது இது சின்ன வெங்காயமா ஓ சின்ன வெங்காயம் ஆட்டு கோழிக்கு சின்ன வெங்காயம் போட்டா சும்மா வாசமே என்ன மூன்றாவது வீட்டை கேட்கும் வணக்கம் தூக்கும் தூக்கும் தூக்கி வைக்கும் வீட்டுக்கார சட்டியை இப்போ வெங்காயங்களோட வேண்டையெல்லாம் கிடக்க முடியும் அதை இல்லை கரைச்சிலாம் கிடக்கும் அதுக்காண்டி சமைக்கி சாப்பிடாம இருக்கு ஓ அது சரி சமைக்கிறேன் இப்போ இந்த பெரிய வெங்காயம் தானே அதிகமாக பாவிக்கிறேன் இல்லை இப்போ கறிமுளகாயா கறிமுளகாய் இதெல்லாம் சமையலுக்கு வந்து இதில் போட்டால் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இது வந்து உள்ளி என்ன இடிச்சாச்சு இடிச்ச உள்ளியை போட்டாச்சு உள்ளியும் இஞ்சி என்ன இஞ்சி இதெல்லாம் உடம்புக்கு நல்ல பொருள்கள் ஓ வாசம் வருது ஓ அந்த மாதிரி வருது உடையாக்களுக்கு வாசம் கொஞ்சம் பெருசாக எடுக்காதுன்னு சொல்கிற வேணும் உனக்கு வருதுன்றானே வருது வருது ம் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு பச்சை வாசம் போகுதில்ல வாசம் வருதில்ல இந்த டைமில் தான் நாங்கள் இன்னும் அப்புறம் தக்காளி பழத்தை போடுவோம் இது சுவை ஊட்டியானு இப்போ சொல்லுவேன் அதான் நான் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லெவலில் ஒன்று நிப்பாட்டு மாக்கலை தக்காளி பழம் இல்லாததும் போகலாம் எல்லாத்துக்கும் போகல சில பேருக்கு வந்தால் இந்த அலர்ஜிக்கு இருக்கிற வந்து இந்த கிரந்தியில் கொஞ்சம் குறைக்கணும் இப்போ இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் நாங்களும் சமையல் செய்து காட்டுறோம் பிரச்சனை குடும்பங்களுக்கு வரக்கூடாதான் சமையலை பார்த்துட்டு கடப்பு நல்லா ஆயிரு தானே ஆ நல்ல புறகு இல்ல நல்ல காஞ்ச புறகு அந்த மாதிரி வாங்கி தந்தா காசு கொடுத்தா வாங்கினா அது மழை காலனே கொஞ்சம் மீற மாத்திர கிடந்துடக்கு இப்போ இப்போ வந்து கோழி நாட்டுக்கோழி சமைக்கேக்கேனே ஓ சொல்லு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் கைச்சாள ஓ நீ அவை வேணும் சுவைக்கு ஏற்ற மாதிரி ஓ அது அவன் அவுக்கு சுவை வேணும் ஓ அப்போ அதாவது நாங்கள் இந்த டெக்னிக்கில் செய்கிறோம் ஓ சரியோ எங்கள் பிறகு தக்காளி பார்த்து போடாமல் சமைக்கலாம் கரைமுளகா சேர்க்காம சமைக்கலாம் முந்தி உதவணும் போகிற இல்லை தானே அப்போ முந்தி ஏன்னா சும்மா போட்டு கிடையாது இடிச்சது சும்மா இடிச்சது சாப்பிடுறீங்க சாப்பிட்றோம் ருசிக்கு சாப்பிட்றது தான் மகி வேணும் மகியை கொண்டு போட்டு விடாக்கா வேறு வாணம் மேலே கிட்ட வந்துட்டியா நாங்கள் ஆச்சியை சாப்பிட்டு சமைச்சு தெரிய நாங்கள் சாப்பிட்டாக்கலானே நீங்கள் தனியாக பிழைக்கிட்டியால் அப்போ எல்லாம் பழகத்தானே போகணும் பழகத்தான் போகணும் அப்போ அப்படி பழகின வழி தான் வாட்சி தான் சரியா சொன்னீங்க இப்போ கருவேப்பிலோட வாசம் பெறுதாமோ ஓ பெரிய 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 இந்த டைமில் தான் நாங்கள் இல்லையே போகிறோம் இறைச்சியே போட போகிறோம் மசாலா பொடி சேர்த்து வச்ச இறைச்சியா அதுக்குள்ளே உள்ளே போடுறோம் உள்ளே போடுவோம் எங்கே போடுறோம் சட்டிக்குள்ளே ஓ இது ஐயா இது போட இல்லை அது நேரம் கணக்கணே எந்த சில பேர் அது வேண்டி இது வேண்டி இல்லை வேண்டி போடு கடைசியாக பார்த்தா மிச்சமாக கிடக்கு அது இந்த புதுசாக பழகிற மெக்கானிக் நாட்டுகளை கொஞ்சம் மிச்சம் பேப்பர்
அது விஷயம் என்ன முனை தம்பி நட்டேன்னா அது புதுசு மாத்தி ஆஜன்னு சேர்க்கைய பாத்தீங்களா சேர்க்கைய எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கு அதனால சிவப்பு இறைச்சி நல்லா இருக்கு தானே நாட்டுக்கோழினா சிவப்பா தான் இருக்கு குழம்புல வந்து நாங்கள் இறைச்சி குழம்பு காய்ச்சக்குள்ள சட்டியில வச்சு புளி விடக்கூடாது இறக்கி பத்து நிமிஷத்தில் விட முடியல கொஞ்சம் ஐயா ஜெ இது என்ன அரிசின்னு சொன்னேன் இது வந்தானே நீங்க அந்த சாப்பிட அந்த இதை சாப்பிட்டுக்க மாட்டேன் ஓ அது சரி கீரிச்சம்பா கீரிச்சம்பா தண்ணியில குழஞ்சு குழஞ்சு போவா தானே ஒன்றும் குழையாது இப்போ சொத்த போடுறேன் இப்படி நின்று நடனம் ஆடுதுன்னு பாருங்க தனித்தனியாவே சரியா ஆ சரி போடு பாப்பமா பெரிய அப்பையில போடுவோம் என்ன ஓ பெரிய அப்பையில போடு பசி வந்துட்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி வெள்ளியா பூ மாதிரி சம்பா கீரிச்சம்பா என்ன வெள்ளியா தான் இருக்கு இல்ல இல்ல சும்மா வெள்ளிய பூ மாதிரி வடிவா கிடக்கடா அப்பா அதான் சொல்றேன் அந்த கோயிலுக்கு நான் குடுப்பம் மாலையை கட்டி போடுங்க ஜரதே மல்லிகை பூண்டு பேர் என்னது சொல்றது மல்லிகை புய்ப்பம் என்னது சொல்றது மல்லிகை பூ மாதிரி இருக்கு வெள்ளை கலருக்கு வெள்ளை கலருக்கு மல்லிகை பூண்டா கொஞ்சம் மென்மையாவும் வெள்ளியாவும் இருக்கிறது தான் மல்லிகை பூ மாதிரி இருக்கு இப்படி உழைச்சி வடிவா இந்த இந்த இப்போ வந்திருக்கு இந்த வாசனை திரவியங்களை போட்டு வடிவா காய்ச்சி கோழியை வாங்கி வடிவா சாப்பிட்டு நாலு பேரோட சேர்ந்து வீட்டை குடும்பமாக சாப்பிட்டா அதுகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானே சாப்பிடுவோம்னா காலாடி போடுவோம் அதான் காணுங்க சாப்பிட்றேன் வளர்ற நேரத்தில் அது சரி இனித்தான் நான் வளர போகிறேன் நீ எங்கேயா ஒன்றிலும் பல் பயிரமான கோழியாக கிடக்கு இதுதான் பயிர கோழின்னு சொல்ல சேவல் என்ன கலந்தவங்க நல்ல குண்டு கோழி முந்தி சொல்கிறோம் இந்த கோழியில் சம்மந்தமாக கதை கேட்க கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்க முடியும் சொல்றது ருசியாக இருக்கணும் இருக்கணும் அது சரி கோழியில கண்ணையை விட தானே அதான் கோழி கோழி தானே அது மட்டும் இன்னொரு பழமொழியும் சொல்றது தெரியுமா ஏழை வீட்டில் கோழி கறியண்டா ஒன்றில் ஏழைக்கு பெருத்தமாக இருக்கணுமா அல்லது கோழிக்கு பெருத்தமாக இருக்கணுமா விளங்குதோ ரெண்டு விஷயமா ஆ ஒன்று ஏழைக்கு ஏழை வீட்டில் அதிகமாக கோழி காய்ச்ச மாட்டாங்களே அப்போ பெருத்தம் அங்கே கோழி கறி காய்ச்சினியா வேண்டி சொன்னால் ஒன்றில் அவன் விரதமாக இருந்தே பெண் தேறி விரைகளே பெண் காய்ச்சி கொடுக்குறது கஷ்டப்பட்டு வேண்டி அல்லது கோழி அதை தூங்க போகுது அது தூங்குது சாப்பிட்டா அதை பண்ணி தாக்குறதுலே அறுத்து தின்னு சொல்லி தின்று அந்த அது ரெண்டு பழமொழியும் இதில் கிடக்கு என்ன அடே கடவுள் சோக்கான கறிடா அசல் கறி கோழி காய்ச்சினா இப்படி தான் காய்ச்சிடும் இப்படி தான் தின்னு இந்த சரி நண்பர்களே சொந்தங்களே நீங்களும் வந்து இதே மாதிரிக்கு நாங்கள் இதே மாதிரிக்கே நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி செய்யுங்க இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க வாங்க சமைக்கலாம் வயிறு நிறைய சுவைக்கலாம்